ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ரெடிமேட் சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா. இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரீசரில். எப்போ தேவையோ அப்போ எடுத்து உடனுக்குடனே சூடு பண்ணி செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்க கேட்குறப்ப, இல்லை விருந்தாளிங்க யாராவது வந்துட்டாங்க, இல்லை நீங்கள் பிஸியாக வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, வந்தோடனே நிமிஷமாக எடுத்து கல்லில் போட்டீங்கன்னா உங்களோட சப்பாத்தி தயாராகிடும். வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு இது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி ரெடி பண்ணிட்டீங்கன்னா, பக்கத்தில் யாராவது வயசானவங்க இருந்தாங்க, இல்லை பேச்சுலர்ஸ் இருந்தாங்க, இல்லை ஆஃபீஸ் போகிறவங்கலாம் இருந்தாங்க அப்படின்னா, இது கூட நீங்கள் ஏதாவது உருளைக்கிழங்கு கறியோ இல்லை குருமாவோ இல்லை சட்னி அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட அவங்க வாங்கிப்பாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பளவுக்கு கோதுமை மாவு, 1 கப்பளவுக்கு மைதா மாவு. இன்னைக்கு நான் ஹோம்மேட் மைதா மாவு இதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ ஆர்கானிக் மைதா மாவும் கிடைக்குது. ஸோ அது ரெண்டுத்துல எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்கானிக் மைதா மாவோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் இங்கே ஆர்கானிக் சர்க்கரை சேர்க்குறேன். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாம். 1 கப் மைதா மாவுக்கு 1/3 கப் தண்ணி. ஸோ மில்லி லிட்டரில் எடுத்துக்கிட்டால் 175 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை இப்படியே விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான மாவை பிசைஞ்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இப்போ 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து இதை நல்லா இப்போ பிசைஞ்சுக்கலாம். 1/4 கப் மாவை முதல்லயே சேர்க்காம வச்சிருந்து கடைசியில் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா சேர்த்தோம்னா நமக்கு நல்ல சாஃப்டான ஒரு மாவு கிடைக்கும். இப்போ இதில் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு தயார். இதுலேருந்து 6 உருண்டைகளாக பிரிச்சுக்கலாம். உருண்டை எடுத்து இப்படி நல்ல கையில் தட்டையாக்கிக்கோங்க. இந்த கார்னர்ஸ் எடுத்து இப்படி உள்ளே விடுங்க. அப்போ நமக்கு ஒரு நல்ல ஸ்மூத்தான உருண்டையாக கிடைக்கும். கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. அதில் இதை வச்சு முதல்ல கையால் இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. சப்பாத்தி நல்லா பூரி மாதிரி 2 லேயராக உப்பி வர்றதுக்கான மெயின் டெக்னிக் இல்லை ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, சப்பாத்தி மாவை திரட்டிட்டு நம்ம நல்லா ஃப்ளாட்டாக டிஸ்க் மாதிரி ஆக்குவோம் பார்த்தீங்களா, அதை நல்லா கையால் நம்ம தட்டி விட்டுக்கணும். அதாவது ஒரே திக்னஸ் இருக்கிற மாதிரி அதை நல்லா தட்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்பளை குழம்பு வச்சு அதை தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரே அளவில் சப்பாத்திகள் கிடைக்கும். அப்புறம் எப்போவுமே வந்து சென்டர்லேருந்து வெளிப்பக்கமாக நீங்கள் வந்து திரட்டினீங்க அப்படின்னா ஈக்குவலான திக்னஸில் கிடைக்கும். கல் நல்லா சூடானே சப்பாத்தி எடுத்து அதில் போட்டுக்கலாம். 1/2 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுக்கலாம். லேஸ் அந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிறப்ப இந்த ஓரத்தை மட்டும் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. திருப்பி போட்டு இந்த ஓரங்களை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நம்மளோட சப்பாத்திகள் தயார். சப்பாத்தியை எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு வலை பிளேட்டில் ஒரு காட்டன் துணியை போட்டு அதுக்கு மேலே இந்த சப்பாத்தியை வச்சு இந்த துணியால் இப்படி மூடி வச்சுருங்க. அப்போ வேர்த்து விடாமல் இருக்கும். இப்போ நம்மளோட சப்பாத்திகள் தயாராக இருக்குது. இந்த அளவுக்கு 6 சப்பாத்திகள் கிடைக்கும். இந்த சப்பாத்திகள் நல்ல சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து உள்ளே ஏதாவது மடித்து இந்த ஃப்ராங்கி மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் மடிக்கிற அளவுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. டார்ட்டியா கெசிடியா எல்லாம் பண்ணுறதுக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரெடிமேட் டார்ட்டியா கவர் இதுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு இருக்குது பாருங்கள் நம்மளோடது. நம்ம சேனலில் வர ரெசிபிஸ் ஏதாவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் என்னை டேக் பண்ணிவிடுங்க. என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் ஹாப்பி ஹோமேக்கர் அண்டர்ஸ்கோர் தமிழ். வர வீடியோக்களில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அமேசான் லிங்க் கீழே இருக்குது, அதில் போனீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் பார்க்கலாம், வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. அதே மாதிரி உங்கள் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோமேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. நம்மளோட மற்ற 2 சேனல் ஹாப்பி ஹோமேக்கர், ஹாப்பி ஹோமேக்கர் கூலம், அதையும் பாருங்கள், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.
இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.